வணக்கம். ஓகே, இன்றைக்கி வந்து நான் முறுக்கு ரெசிபி போடலான் இருக்கேன். முறுக்கு ரெசிபி வந்து ஆரம்பத்தில் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து அம்மாக்கிட்ட கேட்பேன், அக்காக்கிட்ட கேட்பேன், கேட்டு கேட்டு செஞ்சு செஞ்சு எத்தனை தாட்டி செஞ்சாலும் முறுக்கு வரவே வராது. ஸோ இந்த டிப் நான் என்ன செஞ்சேன், நானே சொந்தமாக ட்ரை பண்ணேன். ஸோ லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து நானே ட்ரை பண்ணேன் எப்படி முறுக்கு செய்யலான்னு. செஞ்சு பார்த்ததில் இவ்வளோ ஈஸியாக முறுக்கு செய்ய முடியுமான்னு இப்போ தான் எனக்கே தெரியுது. ஓகே, ஸோ நான் எப்படி முறுக்கு செய்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஐஸ் வாட்டர் தான் வச்சுருக்கேன். தேங்காய் பால் எதுவுமே யூஸ் பண்ணலை, வெறும் ஐஸ் வாட்டர்லே தான் வந்து நார்மல் வந்து நம்ம மலேசியாவில் கிடைக்கக்கூடிய எந்த விதமான முறுக்கு பேக்கெட்டாக இருந்தாலும் ஓகே அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு இந்த டைமில் வந்து எனக்கு லிங்கம்ஸ் தான் கிடச்சிச்சு. நான் ஏற்கனவே தீபாவளிக்கு லிங்கம்ஸ் தான் ட்ரை பண்ணேன். முறுக்கோட கலரும் மாறலை, ரொம்ப கிராஞ்சியாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் அப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்னோடய அப்கமிங் வீடியோலாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ வாங்க முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் முறுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னொரு நாளைக்கு வந்து நம்மளே சொந்தமாக எப்படி மாவு கலந்து செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் காண்பிக்கிறேன். ஓகே, ரெடிமேட் மாவு ஒரு பேக்கெட்டு. நம்ம ஓமம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் வறுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே மாவில் போட்டு கலந்துட்டு 3 ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் மீன்ஸ் பட்டர் கப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பிளாந்தாலாம் போடாதீங்க, நல்லா வராது. சம்டைம்ஸ் சில பேர் வந்து நெய் போடுவாங்க, நான் நெய்யும் போடலை. பியோர்லி வந்து பட்டைக்கப் மட்டும்தான் 3 கரண்டி போட்டுட்டு இப்படி நல்லா பிணைஞ்சேன். கையில் பிணைங்க, கரண்டிலாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்மளோட மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற ஒரு முறுக்கு உரல் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்கிட்ட இன்னும் ஒரு 2-3 விதமானது இருக்குது. இதில் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்துச்சு. இத்தனை வருஷமாக இதை நான் ஏன் யூஸ் பண்ணலைன்னு இன்றைக்கி தான் நான் ரிக்ரெட் பண்ணேன். ஸோ இதில் வந்து நிறையா நம்ம மாவு வைக்கவும் முடியும். ஒரு பேக்கெட் மாவு வந்து நான் இதில் 4 உரலோ 5 உரலோ தான் வச்சேன். ஸோ முடிஞ்சிருச்சு, கையை சுத்தமாக வலிக்கலை. எப்போவுமே மாவு செஞ்சால் என் கையெல்லாம் வீங்கிரும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செஞ்சேன், நீங்களும் இதே யூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒன்று, மாவு கொஞ்சம் முறுக்கு கொஞ்சம் பெருசு பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் நம்ம சுற்றும் போது சின்ன சின்னதாக சுற்றி நான் வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்கேன், நீங்கள் பாருங்களேன். இன்னொன்று, இந்த முறுக்கு அச்சு எடுக்கிறதுக்கு முன்னுக்கு கையில் கொஞ்சம் பிளான்ட்டாக எடுத்துக்கோங்க. சாரி, பிளான்ட்டாக இல்லை, பட்டர். அதே பட்டரை எடுத்து முறுக்கு அந்த உரலை சுற்றி நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் மாவை உள்ளுக்கு வச்சிங்கன்னா அது வந்து நம்ம மாவை போட்டு போட்டு சுத்த சுத்த வந்து அது ஒட்டாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து அந்த பேக்கிங் பேப்பர்லாம் இருக்குது இல்லை, கேக்கெல்லாம் செய்வோம்ல, அந்த பேப்பரை தான் வெட்டி வச்சுருக்கேன். நார்மலி நம்ம பேப்பர் தான் வெட்டி வைப்போம். பேப்பர் வெட்டி வைக்காதீங்க, அதில் உள்ள இங்குலாம் அந்த முறுக்கு வந்து அந்த முறுக்கு மாவு வந்து ஈரமாக இருக்கும். அந்த இங்கு வந்து அந்த ஈரத்தில் பட்டு அது நம்ம சாப்பிட வேண்டிய நிலமை வரும். ஸோ பேக்கிங் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக நம்ம இந்தியன்ஸ் வீட்டிலலாம் வந்து நிறைய கரண்டிலாம் இருக்குல்ல, பெரிய பெரிய கரண்டிங்க, அது பின்னால் கூட கொஞ்சம் எண்ணெய் தள்ளிவிட்டு அது மேலே போட்டு சுற்றிட்டு எண்ணெய்க்குள்ளே நீங்கள் போட்டுடலாம். ஓகே, இப்போ மாவு வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சூடு காணிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கை போட்டு எடுக்காதீங்க. அந்த எண்ணெயை நீங்கள் சூடு காட்டும் போதே லேசான நெருப்புலையே வச்சு சூடு காட்டுங்க. அந்த லேசான நெருப்புலே வந்து நீங்கள் கொஞ்சமாக மாவை எடுத்து பிச்சு போட்டு பாருங்கள். அந்த மாவு உடனே எழும்பி மேலே வந்துச்சுன்னா ரெடி ஃபார் குக். அப்போ தான் வந்து நீங்கள் முறுக்கை நீங்கள் போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கலாம். ஒரு தடவை அந்த பக்கெட் போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து நீங்கள் திருப்பிட்டு 2 தடவை திருப்பினா போதும். ஸோ திருப்பி திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா முறுக்கோட கலரும் மாறிடும். ஸோ நீங்கள் பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக தான் நான் செஞ்சேன், அது ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஒரு இந்த 3 முறுக்கே நான் சுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5-7 மினிட்ஸ் எடுத்துச்சு.
ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட அடுப்போட நெருப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக லோ மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப ஹாயாக வச்சு சூடு காட்டாதீங்க, முறுக்கோட கலர் மாறிடும். இப்போ பாருங்கள் அந்த முறுக்கோட அந்த உரலோட முறுக்கு எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச அழகான முறுக்குன்னு நான் சொல்லிக்குவேன். ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் வந்து அந்த மூணு கண்ணு இருக்கும்ல, அந்த கண்ணோட முறுக்கு தான் வச்சு சுற்றி 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 வருஷம் வருஷம் தீபாவளிக்கு என் கையெல்லாம் வீங்கிருச்சு. ஸோ இனிமேலே என்னோடய ஃபேவரட் முறுக்கு உரல் வந்து இது தான். ஸோ ரொம்ப அழகாக வந்துச்சு, பார்த்து சுற்றுங்க. ரொம்ப பெருசாக சுற்றினீங்கன்னா அழகாக இருக்காது. கச்சிதமாக பாருங்கள், இவ்வளோ ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு தடவை தான் சுற்றியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை விட சின்னதாக வந்தோமோ மூணாக சுற்றலாம், இன்னும் அழகாக இருக்கும், அழகாக க்யூட்டாக இருக்கும். பாக்ஸில் போட்டு வச்சோமா, சாப்பிடும்போது முறுக்கை எடுத்து அப்படியே முழுசாக வாயில் வச்சு நறுக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து என்னோடய முறுக்கு ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கிங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் தெரிஞ்சால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு சொல்லிட்டாங்க, நானும் கற்றுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே பாய். ஐயோ அவசரப்பட்டு பாய் பாய் சொல்லிட்டேனே, இன்னும் முறுக்கே சுட்டு முடிக்கல, அவசரப்பட்டு பாய் பாய் சொல்லிட்டேன். ஓகே மக்களே, உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். நிறையா பிகினர்ஸ் இருக்காங்க, லேர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க, புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் கற்றுக்கலாம். என்னோடய சமையல் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, அதே சமயம் ரொம்ப ஹெவியாகவும் அப்போ அப்போ கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ பாருங்கள், முறுக்க சுட்டு முடித்தாச்சு, அப்புறம் என்ன எடுத்து சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பிடலாம், சத்தத்தை மட்டும் கேளுங்க எப்படி இருக்குது. ஸோ இந்த சத்தம் வரணுன்னா நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக முறுக்க சுட்டு எடுத்தோம்னா கண்டிப்பாக முறுக்கு சக்ஸஸ்.